ஹாய் காய்ஸ் நான் தான் அவங்களுடைய ப்ரோக்ராம் பையன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தெவினியன் தேரம் இல்லையா சொல்லி கொடுத்திருந்த வாட்டர்ஸ் தெவினியன் தேரம் அப்படின்ட்டு வீடிஎஸ் கண்டுபிடிக்கணும் ஆர்டிஸ்ட் கண்டுபிடிக்கணும் மெயின் கான்செர்ட் வந்து சர்க்கியூட்டை சின்னதாகணும் அதாவது கொஸ்டின் எனக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு லோடு லோடு சொல்லிக்கலாம் இல்லைனா இதை நம்ம கேட்குற கொஸ்டின் சொல்லி எயிட் ஹோம்ஸில் போகக்கூடிய ரெஸ்டரன்ட்ஸ் தான் ஒரு லோடு கன்சிடர் பண்ணிப்போம் அதை நம்ம ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இருந்தால் போன வெளியில் அது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சர்க்யூட்டோடைய என்ன வோல்டேஜ் வருது அண்ட் இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அது ஆர்டிஹெச் சோ வோல்டேஜ் வந்து விடிஎச் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்டிஹெச் அதை கண்டுபிடிக்கணும் அதை வச்சு ஒரு ஈக்குவல் சர்க்கூட் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு நம்ம இதனுடைய என்ன கரண்ட் போகுதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் என்னன்னு தெரியுதா ரொம்ப சிம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இதுதான் கொஸ்டின் இல்லையா இந்த எயிட் ஓம்ஸ்ல போடி கரண்டாக கேட்குறாங்க இதுதானே தானே போன வீடியோ கொடுத்தேன் கொடுத்த எப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு இதை நம்ம சம்மா போட்டு காட்ட போறேன் சேம் லேக் எயிட் ஓம்ஸில் கரண்டை கேட்குறாங்க இந்த கரண்ட் இப்போதைக்கு கண்டுக்க தேவையில்ல எதை கேட்கறாங்க இப்போ இதை தான் கேட்குறாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த செட் ஆஃப் செட் சர்க்கியூட்ய வோல்டேஜ் என்ன வீட்டை வீட்டை என்ன கண்டுபிடிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகே அதை கண்டுபிடிக்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் இது சின்ன சர்க்கியூட் தான் ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்க எது அதே மாதிரி தான் எயிட் ஓம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாம் இருக்கு இப்போ ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் இப்போது சொன்னைக்கு கொடுத்த மாதிரியே ஃபோர் ரோம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க டம்மியாயிருது அப்போது அந்த ஏபிங்கிறது இந்த பாயிண்டாக வந்துருது ஃபோர் ஒன்றும் இல்லை இல்லையா அவன் தள்ளி வச்சிடறேன் இப்போது டுவெல் ஓம்ஸ் இருக்கிற வோல்டேஜ் தான் இந்த ஏபி வோல்டேஜ் அம்மா டுவெல் வோல்ட் இருக்கிற ஓல்டேஜ் இந்த ரெண்டு பாயிண்ட் ஓல்டேஜ் தான் இந்த ஏபி இப்போ கண்டுபிடிக்க எப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் என்ன கண்டுபிடிக்க போறேன் ஓல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் ஓல்டேஜ் கேட்குறாங்க இந்த வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க என்ன கொடுத்துறாங்க எனக்கு வோல்டேஜே கொடுத்துட்டாங்க அப்போது வோல்டேஜ் என்ன கேட்குறாங்க வோல்டேஜே கொடுத்துட்டாங்க அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் சிம்பிளாக வீடியோ அப்ளை பண்ணலாமா வேலை முடிஞ்சிருச்சு சிம்பிள் இல்லையா கண்டுபிடிக்கலாமா வீடியோங்கிறது என்னது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எது இப்போ இன்புட் வோல்டேஜ் எயிட்டீன் தான் இன்புட் வோல்டேஜ் எயிட்டீன் இல்லையா ரைட் எந்த ரெசிஸ்டன்ஸோடைய வோல்டேஜ் முடிக்க போகிறீங்க டுவெல் அப்போ அது அப்போ டுவெல் மேலே போட்டுப்பீங்க இல்லையா டுவெல் டிவைடட் பை இந்த டுவெல் ஓம்ஸுக்கு யார் சீரீஸாக இருக்கிறா சிக்ஸ் அண்ட் டுவெல் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இது சீரீஸ் அப்புறம் கண்டுபிடிக்க ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணுன்னு கீழே எழுதிக்கணும் டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் இதென்ன வீடியோட ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ ஆரம்பத்தில் தான் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ ஃபார்முலா அதுதான் இந்த டுவெல் ஓம்ஸுக்கு எது இன்புட்னா எயிட் நோட்டி இன்புட்டை எழுதிட்டேன் இன்டூ எதை கண்டுபிடிக்க போகிறீங்க எந்த ஓட்டி கண்டுபிடிக்கப் போகிறீங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸை எழுதிக்கணும் டிவைடட் பை இந்த வோல்ட் இந்த ரெசிடன்ஸுக்கு எது சீரியஸாக இருக்குது எழுதிக்கிட்டு டிவைட் பை இந்த ரெசிடன்ஸோடைய வேல்யூ எழுதிக்கிட்டேன் இப்போ எயிட்டீன் இன்ட்டு டுவெல் வந்து டூ ஃபிஃப்டி எயிட்டீன் இன்ட்டு டுவெல் வந்துட்டு டூ சிக்ஸ்டீன் டிவைடட் பை இது ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டி இது அட்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து டுவெல் அப்போது இந்த இடத்து டுவெல் ஓம்ஸ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா டுவெல் வோல்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ விடிஹெச் அதானே ஏன்னா இந்த பாயிண்டில் வர வோல்டேஜ் தான் இங்கே வரப்போகுது அதான் விஓசி சொல்லியிருக்கேன் அப்போ விஓசின்றது என்னது இந்த இடத்துல வீட் கண்டுபிடிக்கிறது அங்கே சேம் இதான் வீட்டில் சொல்றோம் நம்ம அப்போ வீடெஸ் கண்டுபிடிச்சீங்க டோல் ஓல்ட் வெரி சிம்பிள் முடிச்சாச்சு இப்போ என்னது ஆர்டிஎச் கண்டுபிடிக்கிறது எழுதிக்கோங்க ஆர்டிஎச் ஆர்டிடி கண்டுபிடிப்பீங்க சேம் தட் எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் ஷார்ட் சர்க்கிட் பண்ணுவீங்க கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்கிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது எப்பயும் போல் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க எழுதி வச்சிருக்கேன் ஏ ரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க நல்லா பாருங்க ஏ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஏல இருந்து ஃபோர் ரோம்ஸ் கரெக்டா போகுது எழுதிக்கோங்க ஃபோர் ரோம்ஸ் போகுது பிளஸ் ஃபோர் ரோம்ஸ்க்கு யாரு சீரீஸா இருக்கா சிக்ஸ் டுவெல்லும் பேரலா இருக்கு பட் இது ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஃபோர் ரோம்க்கு சீரீஸா இருக்கு அப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபோர ஆட் பண்றீங்க இதோட எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் டுவெல்லையும் பேரல் கால்குலேஷன் பண்ணி ஆட் பண்ணும் அதாவது சிக்ஸ் பேரல் ஆஃப் டுவெல் அதை பேரல் கலெக்ஷன் பண்ணிங்கன்னா சிங்கிள் ரெசிடன்ஸ் ஆயிரும் அதை இங்கே நீங்கள் போட்டு ஒரு வேலையை கொண்டு வரணும் இப்போ சிக்ஸ்டீன் இன் டுவெல்லையும் நீங்கள் பேரல் கல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபோர்னு வரும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் ஒன் பை டுவெல் இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஓம்ஸ்னு வரும் அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு ஃபோர்னு இருக்குது அப்போ ஃபோர் ஓம்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஓம்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஓம்ஸ் அப்போது ஆர்டிஹெச் என்ன நமக்கு வந்திருக்கு அப்படின்னா எயிட் ஓம்ஸ் அப்படிங்கறது நம்மளுடைய கணக்கு முடிச்சிட்டேனா ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸோ விடிஹெச் கண்டுபிடிச்சிட்டேன் ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டா இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நான் வந்துட்டு ஈக்வல் சர்க்கியூட் வரைய போற பாருங்க ஒரு ஒரு சோர்ஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன் இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக ஒரு கரண்ட் ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்கு அதுக்கு ஆர்டிஹெச் இதுக்கு பேர் வந்துட்டு விடிஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் டோல் வோல்ட் இல்லையா ஆர்டிஎச் கண்டுபிடிச்சிருக்கீங்க எயிட் ஓம்ஸ் முடிச்சிட்டீங்களா ரைட் இப்போ ஆர்டிஎச் வீடியோஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ எது நீங்க ரிமூவ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க எயிட் ஓம்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ யூஸ் பண்ண போறீங்க இப்ப அவரை நீங்க இப்போ வரைஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வரைஞ்சுக்கிட்டு இது எயிட் ஓம்ஸ் இப்போ என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல இதுல போகி கரண்ட் கேக்குறாங்க கரண்ட் எழுதிக்கோங்க ஐ இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்க ஒரு நம்மகிட்ட வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு ரெசிடன்ஸ் இருக்கு அது சீரியஸா ஒரு ரெசிடன்ஸ்ல போகுது அந்த கரண்ட்டை கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா கேவியல் அப்ளை பண்ணி அங்க கண்டுபிடிக்கலாம் பிகாஸ் கரண்ட்டை கேட்குறாங்க வோல்டேஜை கொடுத்துட்டாங்க அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் கேவியல் அப்ளை பண்ணலான்ட்டு கைட் ஃபார் தேர்வோம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுங்க இங்க என்ன இருக்கு டுவெல் வோல்ட் இருக்கு ஈக்குவல் டு

அந்த ஐ இன் டு ஆர்டிஎச் எழுதிருக்கேன் அப்போ பிளஸ் போட்டு ஐ இன் டு இந்த எயிட் தான் இதோட டிராப் ரெண்டு டிராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோல் வரும் நம்ம இப்போ பாருங்க இந்த ஐ அப்படிங்கிறது இங்கேயோ ஒரு ஐ இருக்கு இங்கு ஐ இருக்கு ஆமாம் எடுத்துட்டிங்கன்னா ஐ ஆர்டிஎச் பிளஸ் எயிட் ஓம்ஸ் ரைட்டா இந்த ஆர்டிஎச் என்ன போட்டிருக்கேன் இங்கே எயிட் ஓம்ஸாக இருக்கு இங்கே எழுதுற பாருங்க ஐ ஆர்டிஎச் அப்படிங்கிறது எயிட் அப்புறம் இங்க ஒரு எயிட் இருக்கு எயிட் இப்போ ஐ ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் வரும் ரைட்டா இங்கே என்னென்ன இருக்கு 12 இருக்கு டுவெல் இங்கே எழுதுறேன் நான் அப்போ டுவெல் ஈக்குவல் டு ஐ ஆஃப் 16 இருக்கு அப்போ டுவெல் டிவைட் பை சிக்ஸ்டீன் அப்படி போட்டிங்கன்னா அதுதான் அவங்களுடைய கரண்ட் ஆஃப் த இந்த எயிட் ஓம்ஸ் இல்லையா என்ன டிவைட் பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது

ரிட்டன்ஸ் இவ்வளோ கஷ்டமான சர்க்கிட்டு இருந்தாலும் சரி தேவின்னு யூஸ் பண்ணும்போது ஈஸியாயிரும் ஸோ எதை கேட்குறாங்களோ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க அதோடய வோல்டேஜ் என்ன விடிஎச் அவரை ரிமூவ் பண்ணிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அதாவது ஓல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணும் கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணும் ஆர்டிச் கண்டுபிடிச்சிட்டிங்க அதை வச்சு ஒரு சர்க்கிட் மேக் பண்ணுங்க அந்த சர்க்கியூட் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க என்ன கரண்ட் கேட்குறாங்க கரண்ட் அந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறது கேவல் யூஸ் பண்ணி அந்த லூப்ல இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல இருக்கக்கூடிய ஐ ஆர்டிஎச் இதுல இருக்கக்கூடிய ஐ எயிட் ஓம்ஸ் ரைட்டா அது நீங்க போடுவீங்க அது நீங்க ஐ எல்லாம் காமனா எடுத்துட்டு ஆட் பண்ண சிக்ஸ்டீன் வருது போட்டிருக்கேன் டுவெல் டே சிக்ஸ்டீன் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆம்ஸ் வருதான் இதுவரை கரண்ட் அதாவது சர்க்கிட்ட ஓவரால் கரண்ட் அந்த கரண்ட் தான் எல்லாம் ஃபுல் ஆகும்போது கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிளான சர்க்கிட் ஈஸியாக பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதை விட இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும் ஜாயின் ப்ராடக்ட் கிளேர் பண்ணிக்கலாம் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ப்ரைன் அண்ட் ஹேவ் அண்ட் கைஸ் பாய்